வணக்கம் நண்பர்களே, பேக் அகெயின். நேற்றைக்கு மேசராசியை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு மேசராசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் மேசராசியில் நான் சொன்ன மாதிரி ஒருவருக்கு ராசி லக்கினம் ரெண்டு முக்கியமான சார்ட்டில் பார்த்திங்கன்னா ராசியும் முக்கியம், லக்கினமும் முக்கியம். உங்களோட சார்ட்டில் எல்லாம் ரெண்டு மார்க் பண்ணியிருப்பினும் நீங்கள் பிறந்த டைமை கொண்டுச்சு அமைக்கப்படுறதான் அந்த லக்கினம். அது மிகவும் துல்லியமாக இருக்கும், அதுக்கு நீங்கள் பலன் பார்த்திங்கண்டா. அதே நேரம் ராசி வந்து பொதுவான பலன்களை பார்க்குறதுக்கு ராசியை பயன்படுத்தினும். ராசியும் ஒரு ஆளுடைய சார்ட்டில் இம்பார்ட்டன்ட். ராசி வந்து சந்திரனை வச்சு சொல்லப்படுவது, லக்கினம் வந்து சூரியனை வச்சு சொல்லப்படுவது. சூரியன் உதயமாகும்போது எந்த லக்கினம் என்று சொல்லி அதில் வரை கெடுக்கப்படுற லக்கினம் எந்த ராசி என்று, அதாவது எந்த இடத்தில் உங்களோட மையப்புள்ளி வருகிறதோ அதை வந்து லக்கினமாக சொல்லுவார்கள். இப்போ நாங்கள் ராசி பொதுவாக பலன் பார்க்கும் பொழுது, இப்போ கரண்ட் பிளானட்ரி பொசிஷன், அதாவது இப்போ குரு வந்து கும்பத்துக்கு வந்துட்டார்னு சொன்னேன், சனி வந்து மகரத்தில் இருக்கிறார், ராகு வந்து ரிஷபத்தில் இருக்கிறார், செவ்வாயும் ரிஷபத்தில், ராகுவும் செவ்வாயும் கிட்ட கிட்டவே இருக்கணும், கேது வந்து விருச்சியத்தில், சுக்கிரனும் சந்திரனும் இன்றைக்கு கூடி இருக்கணும், சுக்கிரன் வந்து மேசத்தில், சந்திரனும் வந்து மேசத்தில், ஸோ புதனும் சூரியனும் மீனத்தில் இருக்கணும். ஸோ புதனுக்கு அங்கே மீனத்தில் இருக்கும்போது புதனுக்கு அது நீச பலன், அதாவது பலம் கொஞ்சம் குறைஞ்ச இடம், சூரியனோடு இருக்கிறார். ஸோ இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் பிளானட்ரி பொசிஷன். இப்போ இதில் வந்து இப்போ மேச ராசிக்கு 11 வியாழன், 10 சனி. 10 சனி ஈஸ்வரன் இருக்கிறது நல்லந்தான், வேலையில் கொஞ்சம் கூட ஹார்ட் ஒர்க் இருக்கும். 11 குரு இருக்கிறபடியா, இப்போ 11 குரு போனபடியாக லாபம், அந்த உழைப்புக்கேற்ற லாபம் கூடுதலாகவே இருக்கும். ராகு செவ்வாயோட கூடி ரெண்டில் இருக்கிறது ஒரு மைனஸ் தான், கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் கூடலாம், குடும்பத்தால் ஏற்படக்கூடிய செலவுகளை சொல்லலாம், அல்லது அசையாத்தனத்தால் ஏதாவது செலவுகள், நீங்கள் வீடுகள் வாங்கிறது அதுவளால் கொஞ்சம் செலவுகள் ஏற்படலாம். மற்றது கதைக்கும் பொழுது வாய் சொல்லலையும் கவனமாக இருக்கணும், பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, கோபத்தில் கத்துறது, அதோடையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளணும் மேசராசிக்கு. மேசராசியோட லக்கினத்தையும் சேர்த்து தான் நான் சொல்லி கொண்டு வரேன். இப்போ மேசராசியில் மேச லக்கினத்துக்கு பார்த்தோம், அதே மாதிரி மேசராசி ரிஷப லக்கினத்தை பார்த்தோம், மேசராசி மிதுன லக்கினம் இன்றைக்கு பார்க்கலாம். மேசராசிக்கு 11 குரு, மிதுனத்துக்கு 9 குரு இருக்கும், 8 சனி இருக்கும். ஸோ மிதுனத்துக்கும் 9 குரு இருக்கிறது நல்ல நிலைமையை தான் குறிக்குது அங்கே. அப்போ ஒரு ஆள் மேச ராசி அல்லது மேச லக்கினம், மிதுன ராசி அல்லது மிதுன லக்கினம், இந்த ரெண்டு ராசிகளையும் இந்த ரெண்டு இடங்களையும் அவர்களின் சார்ட்டில் குறிக்கப்படமாக இருந்தால், ராசியாகவோ அல்லது லக்கினமாகவோ எப்படியாகவும் இருக்கட்டும், லக்கினமாகவோ ராசியாகவோ எப்படி மாறி இருந்தாலும் கிட்டத்தட்ட இதே பலன் தான் கிடைக்கும் அவர்களுக்கு. அப்போ மிதுனத்துக்கும் குரு வந்து 9 வாரது மிகவும் நன்மையான காலம்தான். அப்போ 9 குரு வாரது ட்ராவலிங், அதாவது கடல் தாண்டி போகிறது, கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ஆக்கிறதும் உண்டு, அதாவது கடவுள் நம்பிக்கையும் கொஞ்சம் கூடுதலாகவும் ஆக்கலாம். மற்றது தனவரவு நன்றாக இருக்கும், எதிர்பாராத விதமாக காசுகள் வாரது, அப்பா மூலமாக காசு வாரது, இப்படியான சந்தர்ப்பங்களால் காசுகள் தனங்கள் வரும், மற்ற பிள்ளைகள் மூலமான சந்தோஷங்களும் உண்டு மிதுன ராசிக்காரருக்கு. ஸோ மிதுன ராசியோ மிதுன லக்கினமோ மேச ராசியோ மேச லக்கினமோ ரெண்டும் சம்பந்தப்படமாக இருந்தால் அவர்களுக்கு மிகவும் நன்மை. ஒரு ஆள் மேச லக்கினத்தில் மேச ராசி மேச லக்கினத்தில் பிறப்பது நன்மையாக இப்பொழுது நன்மையாக இருக்கிறது, அதே மாதிரி மேச ராசி மிதுன லக்கினக்காரருக்கும் இது நன்மையாக இருக்கும். 8 சனி இருக்கிறது ஒரு விதத்தில் ஓகே, 8 இடம் ஆயுள் ஸ்தானம் மறைவு ஸ்தானம் என்ற ரீதியில், 8 இடத்தில் சனி இருக்கிறது மிதுனத்தை அடிப்படையாக கொண்டவர்களுக்கு கொஞ்சம் இதை சர்க்கிளாக இருக்கலாம், ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்க போகிறதில்லை.
அதுக்கு கூடுதலாக அசையாத்தனத்தில் நீங்கள் அதாவது சொத்துக்கள் வாங்கிறதுல கொஞ்சம் காசை செலவிடலாம். அதால் கொஞ்சம் சொத்து அதாவது இருக்கக்கூடிய தனம் வந்து கொஞ்சம் குறையலாம். அதுக்கு காரணம் நீங்கள் பணத்தை வந்து முதலீடு செய்கிறதுல இருப்பீர்கள். அதாவது வீடு வாங்குதல், அதில் காசை விரயம் செய்வதால் காசு இருக்கிற தொகை கொஞ்சம் குறையலாம். ஆனால் காசு வாரதில் குறைச்சல் இருக்காது. அது மிதுனமும் மேச ராசி மிதுனம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு. அடுத்தது மேசமும் கடகமும். மேசமும் கடகமும் சேர்ந்த வரைக்கும் கடகத்துக்கு 8 குரு வரும், 7 சனி வரும், 11 ராகு இருக்கிறது மிகவும் நன்மை, செவ்வாயும் இருக்கிறது. என்றால் கடகத்துக்கு செவ்வாய் வந்து யோகக்காரகன். ஸோ ராகுவோட செவ்வாய் சேர்ந்திருக்கிறது மிகவும் அதீதமான செல்வத்தை தர்றதுக்கு யோக வழி அல்ல. அல்லது ஒரு பிரதர்ஸ் அதாவது ஹஸ்பண்ட் மூலமாகவோ அல்லது உங்களுடைய சகோதரர் ஆண் சகோதரர்கள் மூலமாகவோ வாரதுக்கு சான்சஸ் கூட இருக்குது. அதாவது கடகமும் மேசமும் சேரும் பொழுது, மேச ராசி மேச லக்கினமோ அல்லது கடக ராசி கடக லக்கினமோ சேர்ந்து வரும்போது உங்களோட சார்ட்டில் இப்பொழுது இருக்கக்கூடிய இதன்படி வியாழன் கடகத்துக்கு 8 மேசத்துக்கு 11 இருக்கிறபடிய மறைவு வழியாக தனத்தை சம்பாதித்தல். அதாவது வழியில் தெரியாது எந்த வழியால் காசு வருதுண்டு, ஆனால் காசு மறைவான இடத்தால் காசு லாபம் வருதல். அதாவது நீங்கள் சில வழியில் சொல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கலாம், ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்கலாம், அல்லது மறைவான வழிகளால் காசு வர்றது கூடுதலாக இருக்கும். மற்றது சனி வந்து 7 இருக்குது இப்போ கடகத்துக்கு, அதே மாதிரி மேசத்துக்கு 10 இருத்தல் பிஸ்னஸ் அதாவது ஹஸ்பண்ட் மூலமான பதவி உயர்வுகளை கொடுத்தல், அதாவது கௌரவத்தையும் வேலையில் தொழிலில் அதுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கும் போட வேண்டி இருக்கும் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு. இப்போ கடகத்துக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய பீரியட் ஓரளவு ஓகே தான். பெரிய மேசம் கடகமாக கொண்டவர்களுக்கு அதுவும் ஓகேயாக தான் இருக்கும். அதே மாதிரி சிம்மத்துக்கு வந்த மண்டா மேசமும் சிம்மமும் அதுவும் மிகவும் நன்மையாக இருக்கும். ஏண்டா மேச ராசி சிம்ம லக்கினமோ அல்லது சிம்ம ராசி மேச லக்கினமோ அவர்களுக்கு குரு சிம்மத்துக்கு 7 இருந்து பார்க்குறது அவர் சிம்மத்துக்கு குரு மிகவும் நன்மையை தருவார். கடகத்துக்கு கூட அரவாசி தான், ஹாஃப் குரு. ஏண்டா அவர் கடகத்துக்கு பார்த்திங்கன்னா 9 வீட்டுக்கு மதிபதி, 6 வீட்டுக்கு மதிபதி. அப்போ 6 வந்து ஒரு மறைவு ஸ்தானம், நோய் நொடிகளை கொடுக்கறது, கடன் எதிரிகளை குறைக்கக்கூடிய இடம். அப்போ கடகத்துக்கு ஒரு விதத்தில் குருவானவர் நோய் நொடிகள் எதிரி கடன் என்ற இதை குறிப்பாராக இருந்தால், 9 இடமான ஆதிஷ்டம் பூர்வீகம் பிள்ளைகள் சம்பந்தமானதையும் கொடுக்கக்கூடியவர். ஆனால் சிம்மத்துக்கு அவர் வந்து 5 வீட்டுக்காரன், 8 வீட்டுக்கு மதிபதி தான். ஸோ அவர் நேராக 7 வீட்டில் இருந்தோண்டு சிம்மத்தை பார்ப்பார். அப்போ பார்க்கும்போது சிம்மத்துக்கும் சிம்ம அதாவது மேச ராசி அல்ல மேச லக்கினம் அதோட சிம்மம் சிம்ம ராசி சிம்ம லக்கினம் இப்படி இந்த கேட்டகரிகளில் வர்றவர்கள் மிகவும் நன்மையாக இருக்கும். என்ற 11 இடத்துல குரு, 7 குரு. அப்போ பிஸ்னஸ் ரன் பண்ணுவார்களாக இருந்தால் அல்லது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவர்களும் மூலமாக காசு தனம் கூடுதலாக புலங்குறதும் லாபமாக வரும். பிஸ்னஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவர்கள் மூலமாக மற்றவர்கள் மூலமாக லாபம் கூடுதல அளவாக வரும். மற்றது அல்லது மூத்த சகோதரர்கள் மூலமாகவும் வரக்கூடும் அவர்களுடைய பிஸ்னஸ் மூலமாக. அப்போ சிம்மத்துக்கு 6 சனி இருப்பார். 6 சனி வந்து ஒரு மறைவு ஸ்தானந்தான். ஸோ மேசத்துக்கு 10 சிம்மத்துக்கு 6 சனி இருக்கும்போது வேலை அதாவது அவர்கள் தாங்களும் இறங்கி அதாவது களத்தில் இறங்கி வேலை செய்வார்கள். கூடுதலாக உடுப்பு ஊத்தியாகும் வரைக்கும் வேலை செய்கிறக்கூடிய ஆக்களாகவும் இருப்பார்கள். தாங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் தாங்களும் லேபர்ஸோடு சேர்ந்து வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இறங்கி போய் வேலை செய்வார்கள். தாங்கள் என்ற தங்களுடைய கௌரவத்தையும் தங்கள்ட பதவியையும் உயர்த்துவதற்காக அதாவது தங்கள்ட ஸ்டேட்டஸை உயர்த்துறதுக்காகவே அவர்கள் நன்றாக பாடுபடுவார்கள். அதில் வெற்றியும் காண்பார்கள். 10 ராகு கேது இருக்கிறது சின்ன சின்ன அலைச்சல் வேலை சம்பந்தமாக கொடுக்கத்தான் செய்யும்.
அது ஓகே. ஆனால் இப்பொழுது லக்கினநாதன் வந்து, அதாவது சிம்மத்துக்கு சூரியனான சிம்மநாதன் 7-8 இருப்பது ஓகே. கொஞ்சம் ஓரளவு மறைவு ஸ்தானம்தான், பெரிய அது அவ்வளவு நன்மை இல்லை. என்றாலும் சிம்மத்துக்கும் மேசத்தையும் சிம்மத்தையும் சிம்மத்துக்களையும் வரக்கூடியவர்கள் அவர்களுக்கும் ஓரளவு ஓகேயாகவே இருக்கும். மேசம் கன்னி என்று பார்த்தோமெண்டா, மேசத்துக்கும் கன்னிக்கும் பார்த்தோமெண்டா, கன்னிக்கு 6 குரு, மேசத்துக்கு 11 குரு. திரும்ப இது வேலை அளவரக்கூடிய, அதாவது கன்னியை லக்கினமாக கொண்டு வந்தவர்களாக இருந்தால் கொஞ்சம் வேலையாட்கள் மூலமாக லாபம் சம்பாதித்தல் என்றதை குறிக்கும். அதே நேரம் சனி வந்து கன்னிக்கு 5, மேசத்துக்கு 10. ஸோ பிள்ளைகள் மூலமாக, பிள்ளைகள் மூலமான சில வேலைகளை கொடுக்கும். பிள்ளைகள் சம்பந்தமான வேலைகள், அதாவது பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் சம்பந்தமாக அவர்களை கூட்டிக் கொண்டு செல்லுதலோ, படிப்பு சம்பந்தமாகவோ, அவர்களுடைய ஸ்டேட்டஸை உயர்த்துறது கடத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளில் கூடுதலாக நீங்கள் உங்களோட நேரத்தை விரயம் செய்ய வேண்டி இருக்கும். கன்னிக்கு 9 ராகு, அதுவும் கொஞ்சம் பிள்ளைகள் சம்பந்தமாகவே சொல்லுது. இருந்துட்டு கடல் கடந்து போகக்கூடிய சான்சஸும் இருக்கும், அது சில பேருடைய சாதக அமைப்பையும் பொறுத்து. பிள்ளைகள் சம்பந்தமான அலைச்சலைத்தான் மேசமும் கன்னியும் சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கும். அடுத்தது மேசம் துலாம பார்த்தோம்னா, மேசமும் துலாமும் மேசத்துக்கு 11 குரு, துலாமுக்கு 5 குரு, அதுவும் நன்மையான விஷயம். 5 குரு இருப்பது பிள்ளைகள் மூலமாக அல்லது பூர்வீகத்தில் இருந்து அவர்கள் பிறந்த இடங்களிலிருந்து சம்பாத்தியம் பெறுதல், லாபம் எட்டுதல், அல்லது அவர்களுடைய போன கர்மாவில் அவர்கள் கொடுத்து வைத்ததை இந்த பிறப்பில் அதிர்ஷ்டவசமாக எடுப்பது போன்ற காசுகள் வந்து சேர்தல், தெரியாதவர்கள் மூலமாக கூட காசுகள் வரும், பிள்ளைகள் மூலமான நன்மைகள் எல்லாம் கிடைக்கும். 4 சனி இருக்கும் துலாமுக்கு, அது கொஞ்சம் வீடுகள் சம்பந்தமான வேலைகளையும் கொடுக்கக்கூடும் மேசம் துலாமை கொண்டவர்களுக்கு. அடுத்தது விருச்சிகம் மேசம் என்று பார்த்தோம்னா, விருச்சிகத்துக்கு 4 குரு, அது கொஞ்சம் சுவஸ்தானத்தில் அமர்ந்தபடியாக சுவஸ்தானம் மத்தியமமாக இருக்கும் விருச்சிகத்துக்கு. 3 சனி இருப்பது சகோதரஸ்தானத்துக்கு கொஞ்சம், சகோதரஸ்தானத்தோடு கொஞ்சம் வெட்டு இருப்பதே நல்லம் என்ற அவர்களுக்கு கொஞ்சம் ஹார்டான டைமை இப்போ விருச்சிக ராசிகளுக்கு கொடுக்கும். என்ற 3 சனி அவருடைய சகோதரங்களோட வரக்கூடிய பிரச்சனைகளும் ஆர்கியூமெண்ட்ஸோ அல்லது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கரைச்சலை தான் குறிக்குது. மற்றது இவரண்ட முயற்சிகளும் கொஞ்சம் கூடுதலான ஹார்ட் ஒர்க் முயற்சிகள் கொஞ்சம் பலன் இருப்பது குறைவாக இருக்கும் என்ற 3 சனி இருக்கிறது. மேசத்துக்கு 10 சனி, விருச்சிகத்துக்கு 3 சனி, இப்போ வேலைகளில் எடுக்கப்படுற முயற்சிகளுக்கு கூடுதலான டைம் செலவழிக்கணும், எடுத்த உடனே நடக்காது, அப்படியான பிரச்சனைகளை சந்திக்கலாம். குரு வந்து மேசத்துக்கு 11, விருச்சிகத்தில் 4. அப்போ லாபம் என்பது இவர்களுக்கு வீடுகள் அல்லது அம்மா மூலம் வருவதும் இருக்கக்கூடும், அல்லது அவர்களுடைய வீடுகள் பிறந்த இடங்கள் மூலமாக லாபம் பெறுவதற்கு சான்சஸ் கூட, அல்லது வீடுகள் மூலமாக. அடுத்தது தனுசு மேசம், தனுசுக்கு 3 குரு, மேசத்துக்கு 11 குரு. ஸோ சகோதரமுடைய சகோதரங்கள் மூலமாக லாபம் எட்டுதல், முயற்சிகள் மூலம் லாபம் எட்டுதல், அல்லது அவர்கள் தொழிலாக இருந்தால் இன்சூரன்ஸ் அப்படியான சில வழிகளில் காசுகள் எட்டுதல், அப்படியான லாபங்களை கொடுக்கும். சனி தனுசுக்கு 2 இருப்பது கொஞ்சம் 7.5 சனி என்றபடியா சொத்துக்களில் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படலாம், காசு சேமிப்புகள் கொஞ்சம் விரயம் ஏற்படலாம். மேச ராசிக்கு 10 சனி என்று சொன்னேன், தனுசுவாக இருந்தால் அவர்களுக்கு 2. ஸோ வேலை வந்து வேலையால் வேலை குடும்பம் என்ற அந்த ஸ்தானத்துக்குள்ளே போகிறபடியாக அசையாத்தனம் குடும்பம் இது சம்பந்தமான பிரச்சனைகளை சனி கொடுக்கக்கூடும். ஒன்றில் வேலைகளில் அவர்களுக்கு பிரச்சனைகளையும், அதால் குடும்பத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சில மெனக்கசப்புகள் வேலைகளால், மற்ற அசையாத்தனம் அதை சம்பாதிப்பதற்கு அவர்கள் கொஞ்சம் பாடுபட கூடுதலான அளவு செலவழிக்க வேண்டும், அலைச்சல்களையும் கொடுக்கும். குரு வந்து தனுசுக்கு 3 இருக்குது, மேசத்துக்கு 11.
அதாவது இளைய சகோதரங்களோ அல்லது முயற்சிகள் மூலமான லாபங்களை சம்பாதிக்கலாம். மற்றது மகரத்துக்கு, மகரத்திலேயே சனி அவர்களுக்கு ஏழரை நடக்கூறு ஜென்ம சனி என்பது. அதுவும் சனி இப்போ திருவோண நட்சத்திரத்தில் போகுது. அப்போ திருவோண நட்சத்திரத்துக்கு தான் கூடுதலான பாதிப்பை கொஞ்சம் கூட கொடுக்கும் அந்த நட்சத்திரத்தில் போய்க்கு. மகரத்துக்கு குரு வந்து ரெண்டில் போகுது. இப்போ ரெண்டாம் இடம் என்று சொன்னால் அசையாத்தனம், குடும்பம், வாக்கு, சாப்பிடும் சாப்பாடு, தொண்டை எல்லாமே அதுக்கெல்லாம் வரும். அப்போ மேசத்துக்கு 11 குரு, மகரத்துக்கு 2 குரு. அதான் ஒரு விதத்தில் குரு மாற்றமானது மகரத்துக்கு நன்மையாகவே இருக்குது. இப்போ பார்த்தா இப்போ போன வருடத்திலும் பார்க்க இந்த விடம் மிகவும் ஓரளவு நன்றாகவே இருக்கும் மகரத்துக்கு. அதாவது மேசம் மகரம் என்று வருபவர்களுக்கு, மேசத்தையும் மகரத்தையும் லக்கினமோ ராசியாக கொண்டவர்களுக்கு. சனியானது 10 மகரத்திலேயே இருப்பது கொஞ்சம் பதவிகளை உயர்த்துவதற்கும் மிகவும் சிரமப்பட வேண்டிய காலமாகத்தான் இருக்கும் மகரத்துக்கு. தங்களுடைய ஸ்டேட்டஸை அல்லது வேலைகளை சம்பந்தமாக, ஆயுள் சம்பந்தமாக, மறைவு சம்பந்தமாக, அப்படியான சம்பந்தமான வேலைகளுக்கு அவர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட வேணும். குரு நன்மையாக இருக்கிறார், சனி கொஞ்சம் பிரச்சனை தான். அடுத்தது அது உங்களோட சார்ட்டின்படி தான் வேலை செய்யும். சனி பயப்படுவதற்கும் இல்லை, ஜென்மச்சனி கொஞ்சம் சிரமங்களை சந்திக்கத்தான் வேண்டும். அடுத்தது கும்பம் என்று வரைக்க, கும்பமும் மேசமும், கும்பத்திலேயே குரு இருப்பார், மேசத்துக்கு 11 குரு. அப்போ கும்பத்துக்கு மேசத்தை கொண்டவர்களுக்கு மூத்தவர்களால் லாபம் என்றால், கும்பம் மேசம் ரெண்டையும் அடிப்படையாக கொண்டவர்களுக்கு குரு அதிலேயே இருக்கிறபடியாக கொஞ்சம் நெச்சளவுக்கு இருக்காது. சில சில சிரமங்களையும் தனத்தை நாங்கள் சம்பாதிப்பதற்கு கொஞ்சம் சிரமம் எடுத்துக்கொள்ளணும். பிள்ளைகள் மூலமாகவும் சின்ன சின்ன சிரமங்களை சந்திக்க நேரலாம். பெரிய சிரமங்கள் இருக்காது, பிள்ளைகள் மூலமாக சிறிய சிரமங்கள் இருக்கும். தனத்தை சம்பாதிப்பதற்கும் கொஞ்சம் இவர்களே கஷ்டப்பட வேண்டிய, இவர்களுக்கு கொஞ்சம் சோம்பலையும் அது கொடுக்க தான் செய்யும். கும்ப லக்கினமாக கொண்டவர்களுக்கோ அல்லது கும்பராசியை கொண்டவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலான சோம்பலை கொடுக்கக்கூடும். என்றால் குரு வந்து அந்த ராசிக்கிலே போகும் பொழுது சுபகிரகமாக இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கத்தான் செய்வார். சோம்பலை கூடுதலாக கொடுப்பார், ஈஸியாக இருக்க ஆசைப்படுவார்கள் கொஞ்சம். அதே நேரம் கொஞ்சம் குருவின் ஜென்ம குரு என்றபடியாக குரு தன்னுடைய வியாதிகள் என்று சொல்லக்கூடிய சுகர், அதுபோல் கொஞ்சம் ப்ரீதிங் பிரச்சனை, அதாவது காற்று கிரகம் குரு, அதுவலையும் கொடுக்கக்கூடும். சுகர் அதுவலையும் கொடுக்கக்கூடும், அதாவது டயபெட்டிக் போன்றவர்களையும். ஏன்னா இனிப்புக்கு கரகத்துவம் குரு தான். ஸோ அது சம்பந்தமாக கொடுக்கக்கூடும். லாபம் என்பது அப்படி மூத்த சகோதரங்கள் மூலம் இருந்துட்டு கிடைக்கக்கூடும். சனியானவர் 12 கும்பத்துக்கு இருக்கிறார், மேசத்துக்கு 10. ஸோ விரயம், இன்வெஸ்ட்மெண்ட், வாங்குதல் அப்படியான தொழில்களில் கொஞ்சம் கவனம் தேவைதான். ஏண்டா சனி 12 இருக்கிறார், கொஞ்சம் அது சம்மந்தமான வேலைகளை கூடுதலாக கொடுப்பார், அதாவது சிரமங்களையும் கொடுப்பார். அந்த இன்வெஸ்ட்மெண்ட், வாங்குதல், வீடு, ஒரு ஆள் வீடுகள் வாங்குகிறார், அது சம்மந்தமான வேலைகளில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பார். ஏண்டா 12 சனி இருக்கிறது. அதோடு அவர்களுக்கு கும்பமாக கொண்டவர்களுக்கு 4 ராகு செவ்வாய் இருக்கிறது, சுகஸ்தானத்தை பாதிக்கும். அதாவது அவர்களோட ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். கும்பராசியாக கொண்டவர்களும் அல்லது கும்ப லக்கினம் கொண்டவர்கள் ரத்தம் சம்பந்தமான, ரத்த லெவல், ரத்தத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ், அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை ஒருக்கா செக் பண்ணிக்கொள்ளலாம். சில நேரம் ரத்தத்தில் பிளாக்கேஜ் என்று சொல்கிற, அதாவது இந்த சர்க்குலேட் பண்ணுறதில் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும், அதை பார்த்துக்கொள்ளுங்கள். வேலைகளையும் சில சிக்கல்களையும் ஏற்படுத்தக்கூடும். மற்றது மீனம், மீனம் மேஷம் என்று பார்த்தமெண்டா, மீனம் லக்கினமோ மீன ராசியோ பார்த்தமெண்டா, அவர்களுக்குள்ளேயே புதன் இப்போ நீசம் ஆயிட்டார். சூரியன் தள்ளியே இருக்கிறார், பரவாயில்ல. சூரியன் அடுத்த ராசிக்கு போகிறார் என்ற வருஷம் பிறக்குது. நாளைக்கு இரவு சூரியன் மேசத்துக்குள்ளே போயிடுவார், அதான் புது வருட பிறப்பு. அப்பொழுது சூரியன்
ஜீரோ பாகை மேசத்தில் அடியெடுத்து வைக்கிறாரோ, அதாவது அஸ்வினி நட்சத்திரம் முதலாம் பாதத்தில் அந்தண்டு புது வருடமாக கொண்டாடுறோம். அது இந்த முறை அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் பரணியில் இருக்கும்போது பிறக்கும். ஸோ ஓரளவு நன்மையான வருடமாக தான் இந்த வருடம் இருக்கும் போன வருடத்திலும் பார்க்க, ஏன்னா பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறதும் அதே நேரம் சுக்கிரனும் கூடி இருக்கிறது கொஞ்சம் திருப்ப பழையபடி எங்களுடைய கொஞ்சம் பேக் டு நார்மல் என்ற ஒரு அடிப்படையில் போகக்கூடும் உலக.